உத்வாக ஹோமம். இதில் 16 ஹோமங்கள் உள்ளன. ஒன்று, சோமாய ஜனிவிரே, பெண்ணுக்கு சோபை அளித்த சோமனுக்கு இந்த ஆகுதி உண்டாகட்டும். ரெண்டு, கந்தர்வாய ஜனிவிரே, யவுனத்தை வழங்கிய கந்தர்வனுக்கு இந்த ஆகுதி. மூணு, அக்னியே ஜனிவிரே, நல்ல ரூபத்தை வழங்கிய அக்னிதேவனுக்கு இந்த ஆகுதி. நாலு, கன்னிலா பித்ருபியா, இந்த கன்னியை பித்திருக்குலத்திலிருந்து பத்தாவின் குலத்திற்கு செல்கிறாள், அங்கும் அவள் நலமுடன் இருக்க பிரார்த்திக்கிறேன். ஐந்து, பிரேதோ முஞ்சாதி, பித்திருக்குலத்திலிருந்து விடுவித்து பதிகுலத்தில் வேரூன்றி அங்கு புத்தர்களையும் ஐஸ்வர்யத்தை பெற்று விளங்க இந்திரன் அருளுக்காக இதை கொடுக்கிறேன். ஆறு, இமாந்தம் இந்திரம், இந்திரதேவா, இவள் பத்து பிள்ளைகளை பெற்றாலும் அதன் பிறகும் பதிகிடம் அலுப்பு தோன்றாமல் புதிதாக பிறந்த 11வது பிள்ளை போல் பாவிக்கும்படியாக அருள்வாயாக. ஏழு, அக்னிரை துப்பிரதமாக, அக்னி வருண தேவர்கள் இவள் பெற்ற பிள்ளைக்கு மரணம் சம்பவிக்காமலும் அது பற்றிய பயமும் இந்த கன்னிக்கு இல்லாமலும் எப்போதும் சுகித்திருக்க அருள்வீராக. எட்டு, இமாம் அக்னிஸ்திராயதாம், இவள் மடியில் எப்போதும் பிள்ளை உள்ளவளாகவும் பிள்ளைகளின் உடல்நலம் குறித்த பயமின்றி அனுதினமும் ஆனந்தத்துடனேயே வாழக்கூடியவளாயும் அருள அக்னி தேவனையும் கிரகபதி தேவனையும் வேண்டுகிறேன். ஒன்பது, மாதே கிரகே, இந்த வதுவானவள் நள்ளிரவில் துக்க சம்பவத்திற்காக ஓலமிடும் அவலமின்றி புத்திர பௌத்திராதிகளுடன் சுமங்கலியாக பதியை பிரியாதவளாய் வாழ்நாள் வரை விளங்க அனைத்து தேவர்களையும் அருள் புரிய வேண்டும். பத்து, தேவ்ஸ்தே, இக்கன்னிகையின் பின்புறத்தை ஆகாசமும் துடைகளை வாயுவும் ஸ்தனங்களை அஸ்வினி தேவர்களும் காப்பாற்றட்டும். மேலும் இவளை பிருஹஸ்பதி விஸ்வேதேவர்களும் ரட்சிக்கட்டும். இவள் குழந்தையை சவிடாயனும் சூரியன் ரட்சிக்கட்டும். பதினொன்று, அப்ரஜஸ்தாம், வாடிய புஷ்பத்தை எடுத்து வேறிடத்தில் எரிவது போல் உன்னிடம் மலட்டுத்தன்மை, கணவனை குழந்தைகளை பாதிக்கும் தோஷங்கள் எது இருந்தாலும் அவை சத்துருக்களிடத்தில் சென்றடையட்டும். 12-13, இமம்மே வருண தத்வாயாமே, வருணதேவனை ஸ்துதி செய்கிறேன், இதுவரை நான் பிரார்த்தித்த அனைத்தும் விரைவில் நிறைவேற அருள் புரியும் என்று வருணன் குற்றங்களை பொறுத்து கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற அவற்றை அனுபவிக்க தீர்காயுளையும் கொடுப்பாராக. 14-15-16, தொன்னோ அக்னே சத்தொன்னோ அக்னே தொமக்னே அயாசி, அக்னிதேவன் மற்ற தேவர்களுக்கு வழங்கப்படும் அவிசை சுமந்து செல்பவர். அதனால் அந்த அக்னிதேவன் வருணதேவனை நிர்பந்தித்து என் கோரிக்கைகளை நிறைவேற்ற செய்ய வேண்டும். மேலும் அக்னி பகவான் எப்போதும் நாங்கள் அளிக்கும் அவிசுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்லாசிகள் வழங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த ஹோமத்தின் மூலமாக பிரார்த்தித்துக் கொள்கிறான்.